திண்டுக்கல் சின்னாளப்பட்டியில் வைக்கப்பட்டுள்ள மாயத்தேவர் உடலுக்கு OPS அஞ்சலி செலுத்தி வருகிறார். அது நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சரவணன், OPS உடன் யாரெல்லாம் உடன் இருக்கிறார்கள், அங்க இருக்கக்கூடிய சூழல் என்ன, பதிவு பண்ணுங்க. அதிமுக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கே மாயத்தேவர் வயது மூப்பு காரணமாக திண்டுக்கல்லில் இயற்கையினர். அவரது உடல் திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டியில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அவரது உடலுக்கு கட்சி பாகுபாடின்றி அனைத்து கட்சி முக்கிய பிரமுகர்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். மேலும் சமுதாயத்தைச் சேர்ந்த அமைப்புகளைச் சேர்ந்த பல்வேறு நிர்வாகிகள் தற்போது அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அந்த வகையில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தனது ஆதரவாளர்களுடன் தற்போது அஞ்சலி செலுத்திவிட்டு அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்து வருகிறார். அவருடன் முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் மற்றும் வைத்தியலிங்கம், கிருஷ்ணன் மற்றும் கோபாலகிருஷ்ணன், அதே போல புகழேந்தி உள்ளிட்ட அவரது ஆதரவாளர்கள் பலர் வருகை தந்துள்ளனர். தற்போது அவர்களெல்லாம் அஞ்சலி செலுத்திவிட்டு முன்னாள் அவரது குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். மறைந்த மாயத்தேவருக்கு வயது 88. இவர் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ள உச்சம்பட்டி என்ற கிராமத்துல 1935 ஆம் ஆண்டு 15 ஆம் தேதி அவர் வந்து பிறந்தார். இவர் 1973 திண்டுக்கல் பாராளுமன்ற இடைத்தேர்தலுக்கு MGR ஆல் நிறுத்தப்பட்டு சுயேட்சையாக இரட்டை இலை சின்னத்தில் வெற்றி பெற்றவர். அதுவே அச்சின்னமே பின்னாளில் இரட்டை இலை சின்னமாக அதிமுகவின் சின்னமாக தற்போது வரை இருந்து வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சரவணன்.